சோ மாதுளை செடியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நாம ப்ரூனிங் பண்ணி விடுறது ரொம்பவே முக்கியங்க. சோ அது பண்றதுனால என்னென்ன நன்மைகள், அது பண்ணதுக்கு அப்புறம் செடியில என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா எல்லார் வீட்லயும் பல மரங்கள்லாம் அதிகமா வளர்த்துவோம். சோ அதுல நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல நிறைய காய்ச்சி தொங்குற பழங்களை பார்க்கும் போதுதான். ஆனா நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா செடிகள் நல்லா வளரும், பட் ஆனா அதுல ஒரு பூவோ காயோ எதுவுமே வைக்காம இருக்கும். சோ அப்படிப்பட்ட செடியை ப்ரூனிங் மூலியமா எப்படி மாத்தி நல்ல ஒரு பசுமையான செடியா மாத்தி அதுல நிறைய வந்து பூக்களும் காய்களும் எப்படி வைக்கலாம் அப்படிங்கறப்பதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இது பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருக்கக்கூடிய மாதுளை செடி. கிட்டத்தட்ட இது வச்சு 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சோ பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது ஃபர்ஸ்ட் வச்சப்போ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பழங்கள் பூக்கள்லாம் வச்சிருந்தது. அதுக்கப்புறம் செடி சுத்தமாவே அப்படியே ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி பாருங்க, செடி நல்ல முத்தி இருக்கு, ஆனா நிறைய இலைகள்லாம் இருக்கு, ஆனா ஒரு பூ கூட இதுல இல்ல. சோ இது எப்படி வந்து பழையபடிக்கு நம்ம வந்து மாத்தலாங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, இதுல இருந்து எல்லா கிளைகளையுமே நம்ம வெட்டியாச்சு. அதாவது நமக்கு அந்த மெயின் கிளைகளை தவிர மற்ற எல்லாமே நம்ம வெட்டியாச்சு. அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 குச்சிகள் மட்டும் இருக்கிற மாதிரி இந்த செடியை விட்டுடணும். ஸோ எல்லா இலைகள் எதுவுமே இல்லாத மாதிரி இந்த அளவுக்கு மொட்டை அடிச்ச மாதிரி நம்ம ஃபுல்லாகவே ப்ரூன் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு நம்ம வந்து கத்தியோ இல்லை அருவாலோ அது மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ப்ரூனர் வாங்கிக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து கிளைகள் அடிப்படாமல் நமக்கு வந்து ஈஸியாகவும் கட் ஆகும். ஸோ இது ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த செடிக்கு வந்து தாராளமாக நம்ம வந்து தண்ணி விடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து செடி மேலேயும் நம்ம படுற மாதிரி தண்ணி விடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாவு பூச்சி தாக்கம் அதெல்லாம் வந்து செடிகளில் அதிகமாக பாதிக்கும், அதனாலையும் சில செடிகள் வந்து வளராமல் போக சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம செடி மேலேயும் நல்லா தண்ணி அடிச்சிடலாம். ஸோ கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு, நிறைய புது புது கிளைகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு, நிறைய துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி துளிர் வைக்கும்போது நம்ம அடிப்பகுதி, அதாவது இந்த பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா துளிர் வைக்கும், அதை எல்லாத்தையும் நம்ம நீக்கிடணும். அதே மாதிரி அடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6-7 குச்சி இருக்கிற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. அதிகமாக அங்கே வந்து கிளைகள் வைக்க ஆரம்பித்தாலும் நம்ம செடி வந்து அவ்வளோவா வந்து வளர்ச்சி இருக்காது. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நீக்கி விட்டுருங்க. ஸோ இதில் இன்னொரு பாதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அடியில் நிறைய கிளைகள் வரும்போது நமக்கு வந்து தண்ணி விடுறது, அதே மாதிரி உரங்கள் கொடுக்கறது, இது எல்லாத்துக்குமே வந்து சிரமமாக இருக்கும். அதனால் மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல செடி வளர்ச்சி அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக செடி நல்லா வளர ஆரம்பிக்கு. நமக்கு அடியில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நல்லா நம்ம க்ளீனாக விட்டுருக்கோம். அதே மாதிரி ஒரு பாத்தி மாதிரி கட்டியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பாத்தி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. செடியிலேருந்து நம்ம 1-1.5 அடி இடைவெளி விட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பாத்தி மாதிரி கட்டிடலாம். இந்த பாத்தி எடுத்த பகுதியில தான் நம்ம வந்து உரங்கள் சேர்க்க போறோம். நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தண்டு பகுதி கீழேயே வந்து உரங்களை போடுவாங்க. இந்த மாதிரி மண்ணை வேணா நம்ம வந்து சேர்த்து கொடுக்கலாமே தவிர உரங்களை வந்து நம்ம வந்து நேரடியாக அதுக்கு அடியில் போடக்கூடாது. இந்த மாதிரி பாத்தி எடுத்த பகுதி, அதாவது 1-1.5 அடி இடைவெளி விட்டு தான் நம்ம வந்து உரங்கள் சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கவாத் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நிறைய புது புது துளிகள் வைக்க ஆரம்பிக்குது இல்லையா, இந்த ஸ்டேஜில் தான் நம்ம செடிகளுக்கு வந்து தழைச்சத்துங்கிறது ரொம்பவே முக்கியம். அதுக்காக தான் நம்ம வந்து கம்போஸ்ட் பயன்படுத்துகிறோம். நான் வந்து வெர்மி கம்போஸ்ட் பயன்படுத்துகிறேன். இதுவே நீங்கள் வந்து மக்கிய மாட்டு எரு கூட பயன்படுத்தலாம், அல்லது ஹோம்மேடு கம்போஸ்ட் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்ம வந்து 2 கிலோ அளவுக்கு பயன்படுத்துகிறோம். ஏன்னா என்னோட செடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் கிட்ட நான் வந்து ரொம்ப பழசு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இந்த அளவுக்கு நம்ம வந்து அதுக்கு சத்து கொடுத்தா தான் செடி நல்லா வளரும். ஸோ உங்கள் செடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த டோசேஜை வந்து குறைச்சிக்கோங்க. சரியா, 1 மாதம் கழிச்சாதான் நம்ம கம்போஸ்ட் சேர்த்து 1 மாதம் கழித்து நம்ம செடிக்கு வந்து மறுபடியும் அடுத்த உரங்கள் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ மறுபடியும் அதே 1.5 அடி இடைவெளி விட்டு நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கடை செடிகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு மறுபடியும் இந்த மாதிரி பாத்தி எடுத்துடலாம். ஸோ சுற்றி இந்த மாதிரி பாத்தி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து செடி ஓரளவுக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் செடிக்கு வந்து பூ வைக்கணும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால அதுக்கு தேவையான சத்துக்கள் நம்ம மறுபடியும் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன உரங்கள் பயன்படுத்தலாம்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நான் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு போன் மீல் எடுத்திருக்கோம். ஸோ போன் மீலில் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்குது, இதனால அதிகமாக பூ வைக்கிறது காய் வைக்கிறதுக்கெலாம் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்தது 1 கிலோ அளவுக்கு நான் வந்து கம்போஸ்ட் எடுத்திருக்கேன். நான் வந்து வெர்மி கம்போஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து எங்கே பாத்தி எடுத்துருக்கோமோ அந்த பகுதியை சுற்றியும் தான் நம்ம வந்து போட போகிறோம். அதை ஃபுல்லாக போட்டுட்டு மறுபடியும் மண்ணை வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் செடிக்கு தேவையான அளவு தாராளமாக தண்ணி விட்டுடலாம்.
நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, உரங்களை வந்து மேலால போட்டு விட்டுட்டு அப்படியே தண்ணி விட்டுட்டு விட்டுருவாங்க. அப்படி பண்றதுனால காத்துலயே பாத்தீங்கன்னா பாதி சத்துக்கள் வந்து போயிடும். இந்த மாதிரி நம்ம பாத்தி எடுத்து அதுல சுத்தி உரங்கள் போட்டு மறுபடியும் மண்ணை வச்சு மூடி விட்டுட்டோம்னா செடிக்கு தேவையான சத்துக்கள் முழுமையா வந்து இந்த உரங்கள் வந்து கொடுக்கும். இந்த மாதிரி உரங்கள் கொடுத்துட்டு தாராளமா தண்ணி விட்டுடலாம். தண்ணி விடாம விட்டீங்கன்னா செடி கருகி போக சான்ஸ் இருக்கு, அதனால நல்லா தண்ணி விட்டுடுங்க. நம்ம உரங்கள் சேர்த்து சரியா ஒரு மாசம் கழிச்சு எவ்வளவு பூ வச்சிருக்கு பாருங்க. அதாவது நம்ம கவாத் பண்றதுக்கு முன்னாடி இருந்த செடியே தான் இது. சோ அதே செடி நம்ம கவாத் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு சரியான அளவு உரங்கள்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நல்லா மாறி இருக்கு பாருங்க. ஸோ கவாத்துங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா பழமரங்களுக்கும் ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்குது. அட்லீஸ்ட் 6 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 1 வருஷத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக எல்லா செடிகளுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கவாத் பண்ணி விடணும். அப்படி பண்ணுறதுனால நல்ல புது புது இலைகள்லாம் வர ஆரம்பிக்கும், பூக்கள் காய்கள் எல்லாமே வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக வளரும். ஸோ அதுக்கான மெத்தட் தான் நான் இப்போ சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய பூக்கள் எல்லாமே உதிராமல் இந்த மாதிரி பழங்களாக எப்படி மாற்றுறதுங்கிற பற்றி தான் நம்ம வந்து ஃப்யூச்சரில் வரக்கூடிய கம்மிங் வீக்ஸில் வரக்கூடிய வீடியோஸில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கலான்னு பற்றி நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்தா என்ஜாய் பண்ணுங்கள்.